கோவை துடிலூர் அடுத்துள்ள ஜெங்கமனைக்கன் பாளையம் சுமங்கலி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ குபேர சீரடி சாய்பாபா கோவிலில் 4வது ஆண்டு விழா 108 பெண்கள் பால்குடம் எடுத்து வர வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை துடிலூரை அடுத்துள்ள ஜெங்கமனைக்கன் பாளையம் சுமங்கலி நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ குபேர சீரடி சாய்பாபா கோவில் உள்ளது. இக்கோவிலின் 4வது ஆண்டு விழா இன்று காலை விக்னேஸ்வர பூஜை லட்சுமி குபேர ஹோம பூஜையுடன் தொடங்கியது. இந்த விழாவில் தொப்பம்பட்டி அரசரடி ராஜகணபதி கோவிலில் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் 108 பேர் பால்குடம் எடுத்து வந்தனர். பால்குட ஊர்வலமானது தொப்பம்பட்டியிலிருந்து ஜங்கமநாயக்கன் பாளையம் சுமங்கலி நகர் சாய்பாபா கோவிலுக்கு வரும் வழியில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு கோவிலை வந்தடைந்தனர். அவர்கள் கொண்டு வந்த 108 கலச பால்குடங்களை சாய்பாபாவிற்கு மேலே ஊற்றி அபிஷேக பூஜை ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் தீபாராதனை வழிபாடு நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் மகா அன்னதானம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சுரேஷ்குமார், கார்த்தி மற்றும் நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர்.